உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் திஸ் இஸ் கணிதம் கடினம் இல்லை மேக்ஸ் இஸ் நாட் டிஃபிகல் பார்க்க போகிறோம் தி டொமைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டொமைன் அப்படின்னு கொடுத்தாவே நீங்கள் வந்து முக்கியமான கொஸ்டின் இப்போ ஃபஸ்ட் அபிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் கொடுத்துக்காங்கன்னா எஃப்எக்ஸ்க்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மால்லஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீ அடுத்து ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் மைனஸ் மால்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த சைன் இன்வெர்ஸோட டொமைன் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் காசு இன்வெர்ஸோட டொமைன் என்ன கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதோட காமன் ரேஞ்ச் எடுத்து எடுத்துனா அதான் என்னது நமக்கு இதோட டொமைன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடலாம் ஃபைனலாக ஆன்சர் முடிச்சிடலாம் அப்போ சைன் இன்வெர்ஸ் பார்த்தோம்னா நம்ம சைன் இன்வெர்ஸ்டோட லிமிட் தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் லெஸ் தேன் ஆர் இவல்டு எக்ஸு லெஸ் அப்போ இந்த எக்ஸுங்கிற பிளேஸ்லாம் என்ன இருக்குது இந்த ப்ராக்கெட் கொடுக்க வேலு தான் என்ன பண்ணுறோம் எக்ஸுங்கிற ப்ளேஸ்ல என்ன பண்ணுறோம் சப்ஸூட் பண்ணுறோம் அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்வல்டு மால்லஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ டிவைடட் பை த்ரீ லெஸ் தன் ஆர் ஈக்வல் டு ஒன்னு அப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த த்ரீ என்ன பண்ணுறோம் ரெண்டு பக்கம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் த்ரீ லெஸ் தென் ஆர் இக்வோல் டு எக்ஸு மலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் இந்த மைனஸ் டூ இந்த பக்கம் போஸ்ட்ல ப்ளஸ் டூ ஆயிரும் இங்கு என்ன ஆயிரும் ப்ளஸ் டூ ஆயிரும் அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மால்லஸ் ஆஃப் எக்ஸு த்ரீ ப்ளஸ் டூ அப்போ இங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் லெஸ் தேன் ஆர் இக்குவல்டு இங்கே மாலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனாக நமக்கு இந்த வேல்யூ தான் கிடச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாட் எக்ஸை நம்ம கேன்சல் பண்ணோம்னா இப்போ மாலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு வச்சுன்னா எக்ஸு கூட என்ன வேணால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று வரும் ஏன்னா மாட் எக்ஸை கேன்சல் பண்ணும்போது அது ஆப்போசிட் சைடில் என்ன போனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் போகிறோம் அப்போ அதை இங்கே யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன இருக்குன்னா இப்போ ப்ளஸ் ஒன்று வரும் அப்புறம் மைனஸ் ஒன்று வரும் சரியா அடுத்து இங்கே இதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் கிடைக்கும் அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்பர் லைனில் ஃப்ளாட் பண்ண போகிறோம் சரியா நம்பர் லைனில் ஃப்ளாட் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டியூ அதுக்கப்புறம் என்ன வரும் மைனஸ் ஃபைவ் அதுக்கப்புறம் மைனஸ் ஒன்று அடுத்து ப்ளஸ் ஃபைவ் அடுத்து பார்த்திங்கன்னா சாரி ஒன்று அப்புறம் ப்ளஸ் ஃபைவ் அப்புறம் என்ன வரும் இன்ஃபினிட்டி வரும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறக்காக என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு இன்ட்ரவல்க்கு என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு இன்டர்வலுக்குள்ளே ஒரு வேல்யூ எடுத்து இங்கே நம்ம சப்ஸ்டூட் பண்ணி செக் பண்ணணும் இப்போ சப்போஸ் என்ன பண்ணுறோன்னா இந்த இன்ட்ரவலுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிக்ஸ் எடுத்துக்கலாம் சிக்ஸ் எடுத்து இங்கே சப்ஸூட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஃபைன் வரும் அப்போ என்ன ஆகாது இந்த லிமிட்டுக்குள்ள என்ன ஆகாது டொமைனோட வேல்யூ வராது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணலாம் ஒரு ஃபோர் எடுத்துக்கலாம் ஃபோர் எடுத்தா என்ன வரும் ஃபோர் இஸ் லெஸ் தேன் ஃபைவ் என்ன இது ஆகும் இங்கே பார்த்தோம்னா ஜீரோ எடுத்துக்கலாம் ஜீரோ எடுத்து இங்கே சப்ஸ்டூட் பண்ணால் என்ன ஆயிரும் ஜீரோ இஸ் லெஸ் தேன் ஃபைன் வந்துடும் அதே மாதிரி மைனஸ் சொன்னோன்னு அது என்ன அது பெருசு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணலாம் மைனஸ் ஃபோர் எடுத்துக்கலாம் மைனஸ் ஃபோர் எடுத்து இங்கே சப்ஸ்டூட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஃபோர் ஆயிரும் அப்போ ப்ளஸ் ஃபோர் பண்ணும்போது நாம் ஃபோர் இஸ் லெஸ் தென் என்னது ஃபைவ் அதே மாதிரி மைனஸ் ஒன்றோட கிரேட்டர் தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் ஒரு மைனஸ் சிக்ஸ் எடுத்தோம்னா என்ன எதுனாயிடும் ப்ளஸ் சிக்ஸ் ஆயிரும் அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிரும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகாது எது சக்ஸஸ் ஆகாது இந்த எது வேணால் சாட்டிஸ்ஃபை ஆகாது இந்த கண்டிஷன் அப்போ பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எது வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா மைனஸ் ஃபைவ்லேருந்து ஃபைவ் வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்போ இதோட டொமைன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ப்ராக்கெட் மைனஸ் ஃபைவ்லேருந்து ஃபைவ் வரைக்கும் இருக்கலாம் எதோட டொமைனு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் மாலர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீயோட டொமைன் வந்து மைனஸ் ஃபைவ் கமா ஃபைவ் அப்படிங்கிறவங்க எழுதிக்கலாம் இதோட டொமைன் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் கமா ஃபைன்னு கிடைக்கிது அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ் காசோட லிமிட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா மைனஸ் ஒன்லேருந்து எது வரைக்கும் இருக்கும் ப்ளஸ் ஒன் வரைக்கும் இருக்கும் அப்போ இந்த எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணுறோம் ப்ராக்கெட்டில் இருக்கிறத சப்ஸூட் பண்ணோன்னா மைனஸ் ஒன் மால்லஸ் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை லெஸ் தன் ஆர் ஒன்று ஃபோரை ரெண்டு பக்கம் மல்டிஃபி பண்ணுங்க அப்போ மைனஸ் ஃபோர் லெஸ்தன் ஆர் இக்வல் டு ஒன்று மால் ஆஃப் எக்ஸு அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் அடுத்து இந்த ஒன்று இந்த பக்கம் கொஞ்சம் சொன்னாயிரும் மைனஸ் ஒன்றாக வரும் அப்போ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் என்ன ஆயிரும் மைனஸ் ஃபைவ் லெஸ்தன் ஆர் ஈக்வல்ட்டு மைனஸ் மால்லஸ் ஆஃப் எக்ஸு லெஸ்தன் ஆர் ஈக்வல்ட்டு இந்த ஒன்று இந்த பக்கம் கொஞ்சம் ஆயிரம் மைனஸ் ஒன்று சரியா மைனஸ் ஒன்றாக எதுனாயிரும் த்ரீயாக மாறிடும் ஃபோர் மைனஸ் என்ன ஆகும் த்ரீ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மால்லஸ்க்கு முன்னாடி எனக்கு மைனஸுக்கு அதனால் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் மைனஸால் மல்டிபிள் பண்ணுங்கள் மைனஸால் மல்டிபிள் பண்ணோன்னா ஃபைவ் லெஸ் தென் என்ன ஆயிரும் கிரேட்டர் தென் இங்கே மாலஸ் ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தென் மைனஸ் ஆயிரும் இது அப்படியே என்ன பண்ணலாம் ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா மைனஸ் த்ரீ லெஸ் தென் ஆர் இக்வல் டு லெஸ் தென் ஆர் இக்வால் டு ஃபைவ் அப்படின்னு வந்துடும் இங்கே என்ன அப்ளை பண்ணோமோ அதே மாதிரி தான் எக்ஸை கேன்சல் பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும் ப்ளஸ் த்ரீ இருக்கும் மைனஸ் த்ரீ இருக்கும் அதே மாதிரி இங்கே ப்ளஸ் ஃபைவ் இருக்கும் மைனஸ் ஃபைவ் இருக்கும் அதே மாதிரி நம்பர் லைனில் ஃப்ளாட் பண்ணுங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ த்ரீ ஃபைவ் அப்புறம் என்ன வரும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம் இந்த லிமிட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் சப்சூட் பண்ணி பார்க்குறோம் சரியா இப்போது சிக்ஸ் எடுத்துங்க சிக்ஸ் எடுத்துக்கி சப்ஸுட் பண்ணால் என்ன ஆயிரும் சிக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஃபைவ் அப்போ என்ன ஆயிடும் கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகாது அதே மாதிரி இங்கே ஒரு மைனஸ் சிக்ஸ் எடுத்தீங்க சப்ஷூட் பண்ணால் ஏன்னா இந்த கண்டிஷன் ஆகுது சாட்டிஸ்ஃபை ஆகாது அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் எந்த வேலயும் எடுத்துக்கலாம் இப்போ சப்போஸ் இங்கே ஃபோர் எடுத்து சப்ஸ்கோர்ட் பண்ணுங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகும் இங்கே ஒரு டூ எடுத்து சப்ஸ்கோர்ட் பண்ணுங்கள் என்னாவும் சாட்டிஸ்ஃபை ஆகும் அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஃபோர் மைனஸ் ஃபோர் எடுத்துங்க இங்கேனாவும் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்போ இதோட லிமிட்டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இதோட டொமைன் ரேஞ்சும் க்ளோஸ் டு ப்ராக்கெட் மைனஸ் ஃபைவ் கம்மா ஃபைவ் அப்போ ப்ளஸ் என்ன வரும் இதோட டொமைன் என்ன வரும் மைனஸ் ஃபைவ் கம்மா ஃபைவ் அப்போ ப்ளஸ்ஸுனா இங்கே என்ன அறுத்துனோம் டொமைனில் ப்ளஸ்ல என்ன அர்த்தம்னா காமன் ரேஞ்ச் அப்போ இது ரெண்டுக்கு காமன் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் மைனஸ் ஃபைவ் இருக்குது இதுலேயும் மைனஸ் ஃபைவ் இருக்குது இதுலேயும் ப்ளஸ் ஃபைவ் இருக்குது இதுலேயும் ப்ளஸ் ஃபைவ் இருக்குது அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா டொமைன் என்ன வந்துடும் ம க்ளோஸ்டு ப்ராக்கெட் மைனஸ் ஃபைவ் கம்மா ஃபைவ் ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியும்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த லிமிட் தெரிஞ்சுச்சுன்னா ஈஸி ஈஸிங்கன்னா உங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்பவம் என்ன பண்ணலாம் டூ மார்க்கில் கூட கேட்கலாம் இல்லை ஒன் வேலை கூட கேட்கலாம் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைனையும் காசு இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைனையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடும் இந்த ஜிஆப் எக்ஸோட டொமைன் என்னான்னு கிடச்சிடும் அப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸோட ரேஞ்ச் தெரியும் சரியா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ரேஞ்ச் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மைனஸ் ஒன் லெஸ் தன் ஆரிகல்டு எக்ஸ் மைன லெஸ் தன் ஆர் கோல்டு ஒன்று இதான் என்னது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்போ இதை எப்படி எழுதிடலாம் மைனஸ் ஒன்லேருந்து எது வரைக்கும் இருக்கும் ஒன்று வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே காசு நான் என்ன மைனஸ் ஒன் லெஸ் தன் ஆர் இல்ட்டு எக்ஸு லெஸ் தன் ஆர்இ கோல்ட்டு ஒன்று அப்போ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா என்ன வரும் க்ளோஸ் டு மைனஸ் ஒன் கம்மாக ஒன்று அப்போ இது ரெண்டுக்கும் காமன் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அப்போ ஜி ஆஃப் எக்ஸ்க்கு வட்டு என்ன கிடச்சிருவோம் க்ளோஸ் டு ப்ராக்கெட் மைனஸ் ஒன் கம்மாக ஒன்று ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்ம்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி தான் என்ன பண்ணலாம் ஒன் மேலே கூட கேட்கலாம் டூ மார்க்கில் கூட கேட்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன் தேங்க்யூ